ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பாக்கெட் சினிமா நியூஸ். தளபதி விஜய் கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரா அப்படின்ற கேள்விக்கு இப்போ அவருடைய அம்மாவான சோபா சந்திரசேகர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடிதான் தளபதி விஜயோடைய அப்பாவான சந்திரசேகர் அவர்கள் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருந்தாரு. அந்த கட்சி பதிவு மனுல கட்சி தலைவரா பத்மநாதன், பொதுச் செயலாளரா எஸ் ஏ சந்திரசேகர், பொருளாளரா அவருடைய அம்மாவான சோபாவோட பெயரும் இருந்துச்சு. இதனால தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க தளபதி விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோம்னா இது எல்லாமே ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. இதுக்கப்புறமா தளபதி விஜயோட தரப்புல இருந்து அபிஷியலான ஒரு நியூஸ் வந்தது. இந்த ஒரு விஷயத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னும் தளபதி விஜய் அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இப்போ இதை பத்தி தளபதி விஜயோடைய அம்மாவான சோபா சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதுக்காக எஸ் ஏ சந்திரசேகர் சோபா கிட்ட கையெழுத்து வாங்கதா சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு சைன் வேணும் அப்படின்னு கேட்டதும் சோபா சந்திரசேகர் அது கட்சி ஆரம்பிக்கிறதுக்குதா அப்படின்னு அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. சோபா சந்திரசேகர் விஜய்க்கு தெரியாத இது பண்றதுனால நான் அதுல கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சந்திரசேகர் கிட்ட முதல்ல நான் போட்ட கையெழுத்து கூட வாபஸ் வாங்கிக்கிறா அப்படின்னு சோபா சந்திரசேகர் சொல்லியிருக்காங்க. விஜயோ எஸ் ஏ சந்திரசேகர் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீடியா கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவரு தொடர்ந்து மீடியா கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதுனால விஜய்க்கோ அவருடைய அப்பாவுக்கோ கருத்து வேறுபாடு வந்திருக்கான். தளபதி விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்விக்கு தளபதி விஜய் கிட்டதான் கேட்கணும் அப்படின்னு அவருடைய அம்மாவான சோபா தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்க பாக்கெட்ஸ் அண்ட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.